வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. பாரம்பரிய முறையில் விவசாயம் செய்து வரும் விவசாயி பி முத்து ஆவார். இவர் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு தாலுகா மோத்தக்கல் கிராம விவசாயி. இவர் திருவண்ணாமலை மாவட்ட தோட்டக்கலை துறையின் வழிகாட்டுதலின் பேரில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் பாகல் சாகுபடியினை மேற்கொண்டு மானியங்களை பெற்று அதன் மூலம் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, வேளாண் பெருமக்களே, இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறது தோட்டக்கலை துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை பற்றியும் அதை விவசாயிகளுக்கு கொண்டு செல்கிற எப்படி கொண்டு போகிறதுங்கிறத பற்றியும், அதில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுக்குற மானியங்களை பற்றியும் திட்டங்களை எப்படி செயல்படுத்துங்கிற முறையை பற்றியும் நாம் வந்து சொல்லியிருக்கோம். அதை சாதாரண விவசாயி நேரடியாக நாம் அவரை போய் பார்த்து முத்துங்கிற ஒரு விவசாயியை பார்த்து எப்படிலாம் இவர் இந்த திட்டத்தை வந்து அவர் வந்து செயல்படுத்தினார், அதன் மூலம் எப்படி பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு நேரடி ஒரு இதை வந்து நம்ம அவர்கிட்ட போத்து நம்ம பார்த்து செய்ய போகிறோம். இந்த தோட்டக்கலை சாகுபடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி சார் உங்களுக்குள்ளே வந்துச்சு? தோட்டக்கலைத்துறை வேளாண்மை இயக்குநருங்களை போய் பார்த்தேன். அது மீட்டிங்க்கெல்லாம் போனேன். அவங்க உங்களுக்கு பந்தல் மூலிமா பாகக்காய் போட்டால் நல்ல லாபம் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனால் நான் பந்தல் மூலிமா பாகக்காய் பந்தல் அவங்க ஆலோசனைப்படி செஞ்சுருக்கேன். எந்த திட்டத்தில் சார் நீங்கள் இதை செயல்படுத்தியிருக்கீங்க? என்ஏடிபி திட்டத்தின் மூலிமா செஞ்சுருக்கேன். தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம். ஆமாம் சார். இப்போ நீங்கள் வந்து இந்த காய்கறி சாகுபடி அதாவது பாகல் போட்டிருக்கீங்க, இந்த கொடி வகைகளை போட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ செலவு ஆகுனது? சார், பந்தல் போடுறதுக்கு 1.5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா ஆச்சுங்க. அது 1.5 லட்சம் ரூபா மானியம் கொடுத்தாங்க. தோட்டக்கலைத்துறையில் 1.5 லட்சம் ரூபா நானே போட்டேன், முதல் வச்சு பண்ணியிருக்கேன். அப்புறம் உழவு ஓட்டுற செலவு ஒரு ஏக்கருக்கு அதாவது ஒரு முறை ஓட்டும்போது ஒரு ஏக்கர் ஒரு 2 மணி நேரம் அந்த பவர் டீலரில் ஓட்டுது. அந்த பவர் டீலர் ஓட்டும்போது அது ஒரு 2000 ரூபா கொடுத்தேன், 2000 ரூபா கொடுத்தங்க. மறுபடியும் ஒரு 2000 ரூபா கொடுத்தா 4000 ரூபா உழவு செலவாகுதுங்க. அப்புறம் உழவு செலவு, அப்புறம் உரம் ஒரு அடி உரமாக ஒரு எருவு போட்டிருக்கேன். ஒரு 4 டிப்பர் எருவு கொட்டியிருக்கேன். அந்த செடிக்கு நேராக அப்படியே இதில் கொட்டியிருக்கேன். கொட்டிட்டு அப்புறம் அப்படியே உரத்தை கொஞ்சம் லைட்டாக காம்ப்ளெக்ஸ் போட்டு மேலே அப்படியே செடி நட்டுருக்கேன். எவ்வளோ ஏரியாவில் இந்த கல்பந்தல் நீங்கள் அமைச்சிருக்கிறீங்க? 1 ஹெக்டரில் பண்ணியிருக்கேன் சார். எப்படி நீங்கள் இந்த கல்பந்தல் சாகுபடி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? கல்பந்தல் கல் விலைக்கு வாங்கி தான் நட்டுருக்கேன். அவங்க கொடுத்தாங்க, மானியம் கொடுத்தாங்க. நான் கல் கம்பியெலாம் நானே வாங்கி கட்டி பந்தல் போட்டுருவேன். முதலே சவம்படுத்திட்டு கல்லை குழி எடுத்து நட்டு அப்புறம் கம்பி பந்தல் போட்டு கம்பி இழுத்து கட்டி அப்புறம் அதுக்கு மேலே விதையை நட்டு அதுக்கு டிப் போட்டு அதுக்கு மேலே நட்டுது. என்ன ரகம் சார் போட்டிருக்கீங்க? பீஜோ பீஜோ பாவக்காய் மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று? உடலை பீக்கை சுரை இது 3-4 லிட்டர் இருக்கு சார். சார், இது தோட்டக்கலை தொழில் சொன்னால் இது நல்ல மகசூல் தருது அப்படின்னு சொன்னாங்க. தரையில் போட்டு பண்ணுறதுல உங்களுக்கு அது என்ன பிரச்சனை வருது, என்னென்ன குறைகள்? அது சார் காய் அழிவிடும் சார், மண் பிடிக்கும், அது இதாகும். அது தரையில் போடுறதுல அவ்வளோ மகசூல் வராது. இது காய் கீழே தொங்குறதால அது மேலே இருக்கிறதால அதிகமாக பூ காய் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வருது, காயும் வருது. இந்த மூலம் இந்த மெத்தடில் பண்ணுறதால உங்களுக்கு அதிலிருந்து அதை விட இதில் எத்தனை மடங்கு உங்களுக்கு மகசூலம் அதிகமாக வருது? அதாவது அதிலேருந்து பண்ணுறதால இது இப்போ தான் சார் போட்டிருக்கோம். அதாவது ஒரு 50% அதிகமாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்தா சொட்டு நீர் போட்டிருக்கிறீங்க. ஆமாம். சொட்டு நீர் போடாமல் சில பேர் பந்தல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம். அதுக்கும் இந்த சொட்டு நீர் போட்டு பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சார்? சார், சொட்டு நீரில் தண்ணி குறைவாக தேவைப்படுது. அதனால் உரமும் சொட்டு நீரில் கொடுக்கும்போது உரம் அளவு கம்மியாக தேவைப்படுது. அதனால் சொட்டு நீர் தான் முக்கியமாக நல்லா தெரியுது. அது ஒரு 100% மானியத்தில் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு தோட்டக்கலை மூலிமா தான். அதனால் அது பண்ணியிருக்கோம். பார்த்து நீங்கள் ஊடு பயிரெலாம் போட்டிருக்க மாதிரிலாம் தெரியுது சார். தக்காளி ஊடு பயிராக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் இதை வந்து எப்போ ஏற்றுனீங்க சார் இது சார்? அது நட்டுறோம் முதல் ஒரு செடியாக நட்டுறோம். அந்த இது அங்கே நட்டு உடனே அது
கொடி அது கொஞ்சம் கொடி வந்தோடனே சணல் கட்டி விட்டு சணல் அப்படியே கொண்டு ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படியே மேலே ஏற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர வர ஏற்றினே இருக்கும். பாக ரொம்ப நாளைக்கு இருக்கும், ஒரு 6 மாதம் இருக்கும். இது ஒரு 3 மாதத்தில் போய்டும். இதில் ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வருது அந்த பந்தல் சாகுபடி இந்த பாகல்ல நோய் இல்லை அந்த பூச்சிகள் இதுக்கு அதுக்கு வந்தால் அப்படிலாம் இருந்தால் என்னென்ன பண்ணுறீங்க? வந்தால் மருந்து அடிக்கணும் சார். அதனால் மருந்து எப்படி இயற்கை முறையில் பண்ணுறீங்களா இல்லை செயற்கை முறையமாலாம் பண்ணுறீங்களா? இயற்கை முறையில் தான் சார் பண்ணுறோம். எவ்வளோ நாளில் சார் இது வந்து உங்களுக்கு முதல் காய்ப்புக்கு வருது? முதல் காய்ப்பில் ஒரு ஒரு எத்தனை நாளில் வந்து உங்களுக்கு ஒரு 60-70 நாள் வருது சார். 60 தோராயமாக எவ்வளோ சார் ஒரு பறிப்புக்கு வருது உங்களுக்கு? ஒரு பறிப்புக்கு ஒரு 100 கிலோ வந்து சார் முதல். இப்போ தான் 4 முறை தான் எடுத்துருக்கேன். ஒரு வாரத்துக்கு 2 முறை 3 முறை எடுத்துறோம். விற்கிறதுலாம் நீங்கள் அது எந்த மாதிரி சார் முறையை நீங்கள் பயன்படுத்துறீங்க சார்? இங்கே வந்து விவசாயிங்க வாங்கிக்கிறாங்க, நிறைய பேர் வியாபாரிங்க வாங்கிக்கிறாங்க, மற்றபடி ஹோட்டலுங்களுக்காக வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு என்னவாக கொடுத்துறோம். இப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1000 ரூபா கிடைக்குதுங்களோ வச்சிங்களேன். 1000 ரூபா கிடைக்கும்போது குறைஞ்சது ஒரு 3 மாதம் ஒன்றும் காய்கறி வரும். வரும்போது அப்படி கணக்கு வரும்போது வரலாம். ஒரு 3 லட்சம் ரூபா கிடைக்கும்போது எனக்கு 1.5 லட்சம் ரூபா செலவாயிட்டாலும் 1.5 லட்சம் ரூபா கிடைக்கும்னு நினைக்கிறேன். மேலும் விவரம் பெற பி முத்து அவர்களை 0979510106 7 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.